Hi friends, welcome to my channel. நீங்க நாம பார்க்க போறது ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் மற்றும் குடியுரிமை இத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question. முதல் பகுதி பற்றி சரத்துக்கள் டேஷ் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் சரத்து 1 முதல் 4. 1 4. Second question, இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என சரத்து டேஷ் குறிப்பிடுகிறது. சரத்து 1. புதிய மாநிலங்களுக்கான இந்தியாவுடன் சேர்த்துக்கொள்ள அதிகாரம் டேஷில் உள்ளது. பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிலப்பரப்பை ஒழுங்குபடுத்துவது பற்றி டேஷ் கூறுகிறது. சரத்து 3. புதிய மாநிலம் உருவாக்கினால் அட்டவணை டேஷ் மற்றும் டேஷ் தானாக திருத்தும் பெறும். அட்டவணை 1 மற்றும் 4. அம்பேத்கர் இந்தியாவை டேஷ் என குறிப்பிட்டார். மாநிலங்களின் ஒன்றியம் அமெரிக்கா டேஷ் என குறிப்பிடப்படுகிறது. மாநிலங்களின் கூட்டமைப்பு. சரத்து 1 இந்திய ஆட்சி எல்லையை டேஷ் பிரிவுகளாக குறிப்பிடப்படுகிறது. 3. குடியரசுத் தலைவர் யூனியன் பிரதேசத்தில் அரசாங்கத்தின் கருத்துக்களை கேட்க தேவையில்லை என டேஷ் வழக்கு கூறுகிறது. பாபுலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1916. இந்தியாவில் ஒரு மாநிலம் உருவாக டேஷ் பெரும்பான்மை தேவை. சாதாரண. நெக்ஸ்ட், அந்நிய நாட்டு பகுதியை இணைத்தால் டேஷ் மூலம் சட்ட திருத்தப்பட வேண்டும். சரத்து 368. பெருபாரி டேஷ் மூலம் பாகிஸ்தானுடன் இணைந்தது. 9வது சட்ட திருத்தம் 1960. எல்லை பிரச்சனையில் மேற்கொள்ளப்படும் திருத்தம் 368 கீழ் திருத்த செய்ய தேவையில்லை. டேஷ் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1969. இந்தியாவில் இருந்த மன்னர் மாநிலங்கள் 582. டேஷ் மாநிலங்கள் இந்தியாவுடன் இணைந்தன 549. போலீஸ் நடவடிக்கை மூலம் டேஷ் இணைக்கப்பட்டது. ஹைதராபாத். நெக்ஸ்ட்டு, வாக்கெடுப்பு மூலம் டேஷ் இணைக்கப்பட்டது. ஜூனாகத். 1950 மாநிலங்கள் டேஷ் என பிரிக்கப்பட்டன. ஏபிசிடி. 19. அந்தமான் நிக்கோபார் டேஷ் பிரிவின் கீழ் இருந்தது. டி. மொழி மாகாண குழு டேஷ் தலைமையில் டேஷ் ஏற்படுத்தப்பட்டது. எஸ்கே தார் ஜூன் 1948. எஸ்கே தார் டேஷ் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். ஆன்சர் டிசம்பர் 1948. 22. ஜேவிபி கமிஷன் டேஷாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. டிசம்பர் 1948. ஆந்திர மாநிலம் டேஷ் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1953. ஆந்திரா உருவாக்க டேஷ் என்பவர் 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஓடி ஸ்ரீராம்லு. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் டேஷ் ஏற்படுத்தப்பட்டது. டிசம்பர் 1953. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் டேஷ் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. பசல் அலி. நெக்ஸ்ட்டு, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை கொண்டிருந்தது. 2 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. பசல் அலி இந்தியாவை டேஷ் என பிரித்தார். 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள். 29. மாநில மறுசீரமைப்பு கூட்டம் 1956. நெக்ஸ்ட்டு, மாநில மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 1, 1956. மாநில மறுசீரமைப்பு டேஷ் கொண்டு வரப்பட்டது. 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள். 32. பாம்பே மறுசீரமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டாகும். 1960. பாம்பே மறுசீரமைப்பு மூலம் டேஷ் மாநிலம் உருவாக்கப்பட்டது. குஜராத். தாத்ரா மற்றும் நகர்வேலி டேஷ் பிரிந்து வந்தது. 1954. தாத்ரா மற்றும் நகர்வெளி டேஷ் மூலம் இந்தி யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஆன்சர் 10வது சட்ட திருத்தம் 1961. கோவா டையூ டாமன் இந்தியாவின் டேஷ் மூலம் பெறப்பட்டது. போலீஸ் நடவடிக்கை. 37. கோவா டேஷ் முதல் ஒரு மாநிலமானது. 1987. புதுச்சேரி காரைக்கால் டேஷாம் ஆண்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1954. டேஷ் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசமானது. 14வது சட்ட திருத்தம் 1962. நாகாலாந்து மாநில சட்டம் 1962. நாகாலாந்து மாநில சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 1, 1963. டேஷ் மாநிலத்திலிருந்து ஹரியானா பிரிக்கப்பட்டது. பஞ்சாப். ஹரியானா பிரிக்கப்பட டேஷ் பரிந்துரை செய்தது. ஷாக் கமிஷன்.
நெக்ஸ்ட்டு இந்தியாவின் 20வது மாநிலம் திரிபுரா. நெக்ஸ்ட்டு டேஷ் மூலம் சிக்கிம் இணை மாநிலமானது 35வது சட்டத்திருத்தம் 1974. சிக்கிம் டேஷ் மூலம் 22வது மாநிலமானது 36வது சட்டத்திருத்தம் 1975. சிக்கிமிற்கு சிறப்பு அந்தஸ்து டேஷ் மூலம் வழங்கப்படுகிறது 371F. சிட்டிசன் என்ற சொல் டேஷ் என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்தியா டேஷ் குடியுரிமை வழங்கியுள்ளது ஒற்றை குடியுரிமை. ஐம்பது இந்திய குடியுரிமை சட்டம் டேஷ் ஏற்படுத்தப்பட்டது 1955. 51 2003 டேஷ் பரிந்துரையில் குடியுரிமை திருத்தம் செய்யப்பட்டது எல்எம் சிங்வி. 52 இந்தியா டேஷ் நாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது 16. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் டேஷ் கொண்டாடப்படுகிறது ஜனவரி 9. டேஷ் ஆண்டு முதல் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது 2003. நெக்ஸ்ட்டு டேஷ் வருகையின் நினைவாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது காந்தி. 56 இந்திய குடியுரிமை டேஷ் வழிகளில் பெறலாம் 5. இந்திய குடியுரிமை டேஷ் வழிகளில் இழக்கலாம் 6 வழிகளில் வந்து இழக்கலாம். 58 முதல் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 21. பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெற தொடர்ந்து டேஷ் ஆண்டுகள் இந்தியாவில் தங்க வேண்டும் 5. புதிய பகுதிகளை இணைத்ததன் மூலம் டேஷில் உள்ள மக்கள் குடியுரிமை பெற்றனர் கோவா சிக்கிம் டையூ டாமன். 61 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது பற்றி டேஷ் கூறுகிறது சரத் 6. குடியுரிமை இழப்பு பற்றி டேஷ் கூறுகிறது சரத் 9. ஒருவரது குடியுரிமை பறிக்கும் அதிகாரம் டேஷ் உள்ளது பாராளுமன்றம். நாகாலாந்து டேஷிலிருந்து பிரிக்கப்பட்டது அசாம். ஹிமாச்சல் பிரதேச சட்டம் 1970. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971. உத்தரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2000. 68 வங்காளதேச எல்லை பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்ட சட்டத்திருத்தம் 100வது சட்டத்திருத்தம் 2015. வங்காளதேச எல்லை பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 31, 2015. மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. ஐக்கிய மாகாணம் என அழைக்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். மெட்ராஸ் என்பது டேஷிலிருந்து சென்னை ஆனது 1996. 73 பாண்டிச்சேரி டேஷிலிருந்து புதுச்சேரி ஆனது 2006. ஒரிசா ஒரியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஒரிசா வந்து ஒரியா அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 2006. 75 முதல் மொழிவாரி மாநிலத்தின் தலைநகர் கர்னூல். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.